குருகுலராய அகமுடையார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு லாங் டைம் ஒரு பயங்கரமான ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. ரொம்ப மனமகிழ்ச்சியான ஒரு சூழலில் இருக்கேன், நினைவோட இருக்கேன். ஏன்னா மெய்ப்பொருள் நாயனார் குரு பூஜையை மலையர்குல ராயர் மெய்ப்பொருள் நாயனாரோட குரு பூஜையை நீண்ட காலமாக திட்டமிட்டு இருந்தோம். அதை வந்து திட்டமிட்டதுபடி அவரோட அவதார தலமான தலைநகரான முள்ளூர் மலையர்கள் என சங்க இலக்கிய பாடல்கள் நிறைய கூறும் மலையமானோட தலைநகரான திருக்கோவிலூர்லேயே மிக மிக அருமையாக லான்ச் பண்ணோம். அஞ்சு கோயிலில் திட்டமிட்டோம். அதில் வெகு கிராண்டாக வந்து திருக்கோவிலூர்லேயும், எளிய முறையில் வந்து காளையார் கோவிலில், முத்துப்பேட்டையில் திருவலம் குருலராயன் தலைநகரான திருவலத்தில், ஏன்னா வானதிராயன் தலைநகரம் வந்து திருவலம் தான், அப்புறம் வானகோவரையர் தலைநகரான ஆரகலூரில், இப்படி அங்கெல்லாம் வந்து எளிய முறையிலும் மலையமானோட தலைநகரான திருக்கோவிலூரில் ரொம்ப ரொம்ப கிராண்டாகவும் மரியாதைக்குரிய அண்ணன் டி கே டி முரளியாக முடியார் அண்ணன் அவர்கள் தலைமையில், மரியாதைக்குரிய அண்ணன் முருகன் அவர்கள் சேர்மன் குடும்பம் முருகன் அவர்கள் வந்து விழாவில் கலந்து கொள்ள, மரியாதைக்குரிய அண்ணன் தியாகராஜன் அகமுடையார் அவர்களும் வந்து விழாவை சிறப்பிக்க, எல்லா முக்கியமான உறவுகள் அண்ணன்கள் எல்லாரும் வந்து அருமையாக வந்து விழாவை முன்னின்று நடத்தி கொடுத்துட்டாங்க. அந்த காணொலி தொகுப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அந்த காணொலி தொகுப்பில் ஃபஸ்ட்டு வந்து காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி முக்கியமான விஷயங்களோட ஒரு 4 வீடியோ எடுத்ததை அப்படியே சேர்த்தாப்பில் எடிட் பண்ணி அந்த என்ன நடந்துகிட்டு இருக்க வீடியோவில் உள்ள என்ன விஷயன்றதை மேலே டைட்டிலும் கொடுத்துட்டேன், மேலேயோ அல்லது கீழேயோ டைட்டிலும் கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன், அதை பாருங்கள். விரிவான ஒரு ஃபோட்டோஸ், ஒரு 80 ஃபோட்டோஸுக்கு மேலே வந்து சிறப்பாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அந்த 80 ஃபோட்டோஸையும் பார்க்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து முகநூலில் பார்த்தாலும் சரி, இல்லை என்னோடய யூடியூப் சேனலில் 117வது காணொலி, அதுதான் இன்றைக்கி டேட்டில் வந்து லாஸ்ட்டு காணொலியாக இருக்கும் என்னோட சேனலில், அந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தாலும் சரி இருக்கும். அந்த லிங்கை டச் பண்ணி போனீங்கன்னா குருலராயன் அகமுடையார் அப்படின்ற என்னோடய பிளாக்கில் நீங்கள் அந்த லிங்கில் உள்ள டச் பண்ணி போனீங்கன்னா 80 ஃபோட்டோஸையும் ஆர்டராக டைமிங் பிரகாரம் என்னென்ன நடந்திருக்குன்றத ஒரு வரைமுறையோடு பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ வீடியோவை பார்க்க போகலாம். ஏன்னா வீடியோகிராஃபர்லாம் வச்சு எடுக்கலைங்க, ஃபங்க்ஷனை நாங்கள் பண்ணிக்கிட்டே நாங்களே ஏதோ முடிஞ்சதே எடுத்தோம், அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுனால ஒரு இதாக தான் இருக்கும். முக்கியமான விஷயங்களெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோஸை பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் இனி இதே விழா தான் திருக்கோவிலூர் தலைநகர்லேயும் நடக்கும் கிராண்டாக. தமிழகம் முழுக்க உள்ள அத்தனை மாவட்ட வாரியாக மாவட்டத்துக்கு ஒரு கோயில்னு ஒவ்வொரு கோயிலையும் கிராண்டாக இதே போல் நடக்க வைக்க நகர்வுகள் நடக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். காளையா கோயிலையும் முத்துப்பேட்டிலையும் எளிய முறையில் நடந்தது, அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் கிராண்டாக நடக்கும். ஆரகலூரும் திருவலமும் பார்த்தீங்கன்னா தலைநகர், வானகுலத்தின் தலைநகர், அதுலேயும் இருந்து அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்பு கிராண்டாக நடக்கும். இதெல்லாம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆரணியில், திருப்பரங்குன்றத்தில், விழுப்புரத்தில், கோவை பட்டீஸ்வரர் கோயிலில் இப்படி நிறைய எக்ஸ்டன் ஆகுது. அந்த விஷயங்களை பற்றி எதிர்காலத்தில் வர்ற காணொலிகளில் பார்க்கலாம். இப்போது திருக்கோவிலூரில் நடந்த மலையர்குல ராயர் மருது பாண்டியர் குடும்பத்தின் மெய்ப்பொருள் நாயனாரோட குரு பூஜை விழா காணொலியை பார்க்கலாம் வாங்க. என்றும் சமுதாய பணியில் உங்கள் குருகுல ராயன் சுரேஷ் அகமுடையார். வணக்கம் உறவுகளே. இப்போ லெஃப்டில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா திரு டி டி முரளி அண்ணன் பிரதர்ஸ் அவங்களோட வீட்டில் போயிட்டு விழாவுக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு சால்வ் அனுப்பிச்சு மரியாதை செஞ்சது. இந்த விழா தொடர்பாக எல்லாத்தையும் பேசிட்டு அவங்களுக்கு ஒரே மரியாதை பண்ணிட்டு வந்தது. நடுவில் வந்து திருக்கோவிலூரில் காலைல 7 மணிக்கு குரு பூஜை விழா, 4 அன்னைக்கு காலைல 7 மணிக்கு நான் கோயிலில் இருந்த விஷயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு தியாகராஜன் அண்ணன் அவர்கள் சூடியாக் கேபிள் நெட்ஒர்க்கு, அப்புறம் சேர்மன் குடும்பம் திரு முருகன் அண்ணன். ஓகே சார்,
108 சங்காபிஷேகம் முடிஞ்சு அந்த 108 சங்கு உள்ள தாம்பலத்தட்டை வந்து மெய்ப்பர் நாயர் தனி சன்னதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே உள்ளதை பார்க்கலாம். நாயனாரோட தனி சன்னதியில் அவருக்கு எல்லா அர்ச்சனை அபிஷேகம்லாம் முடிஞ்சோடனே கோயிலுக்குள்ளேயும் அவருக்கு தனியாக சிலை இருக்குங்க. அங்கே தான் துணி மாற்றி எல்லா அபிஷேகம் அர்ச்சனை எல்லாத்தையும் பண்ணோம். அந்த படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை வந்து அவரோட அவதாரத்தலன்றதுனால தனியாக கோயிலுக்கு வெளியிலையும் அவருக்கு வந்து ஒரு தனி கோயில் இருக்குது, உள்ளேயும் அவருக்கு சிலை இருக்குது. இறுதியாக மாலை போட்டு எல்லாம் பண்ணோம். இது வந்து கோயிலுக்கு வாசலில் எல்லாம் முடிச்சுட்டு கோயில் உள்ளே உள்ளதெல்லாம் முடிச்சுட்டு வாசலில் வந்து சொற்பொழிவு தொடங்குது. சொற்பொழிவு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சொற்பொழிவு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மெய்ப்பொருளாயிரோட உற்சவர் சிலையை வச்சுக்கிட்டு சிவன் பார்வதி முன்னாட போக பின்னாடி உற்சவரோட பண்ணோம். இப்போ சொற்பொழிவு கேட்கலாம் வாங்க. இது வந்து சொற்பொழிவுக்கு முன்னாடி இது வந்து 63 நயன்மார் சன்னதியும் வரிசையாக இருக்கும் பார்த்தீங்களா, அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த 63 நயன்மார்கள் சில எல்லாருக்குமே சிறப்பு மாலை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு மாலை போட்டு அந்த இதுலேருந்து ஒரு படம் எடுத்தது. சொற்பொழிவை கேட்க போலாம் வாங்க. சிவபெருமானே அடைய வழிகாட்டிய தலைவர் அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு. அவர் இந்த ஊர்ல பிறந்தவர், இந்த ஊரை ஆட்சி பண்ணவர். அதோடு இல்லாம அடியார்கள் வந்து இறந்து போனா எந்த உலகத்துக்கு போவாங்கன்னு தெரியாது. நரகம் போவாங்களா, சொர்க்கம் போவாங்களா, இந்திரலோகம் போவாங்களா, சந்திரலோகம் போவாங்களான்னு தெரியாது. ஆனா நம்ம ஊர் ஆட்சி செய்த மெய்ப்பொருள் நாயனார் இறந்த உடனே இறக்கும் தருவாயில் தில்லையில் எழுந்தருடைய நடராஜ பெருமானியை சிவகாமி சமேதராக வந்து தான் அழைத்து கொண்டு போனார் என்ற வரலாறு மெய்ப்பொருள் நாயனார் மட்டும் உள்ளது. அந்த மெய்ப்பொருள் நாயனார் என்ன பண்ணார் அப்படின்னார், தேடிய மாடு நீரும் செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமானன் காவனாகும் என்று சம்பாதிச்ச பொருள் பூரா அங்கிருந்து நடுநாடு பகுதிகள் பூரா ஆட்சி பண்ணார். மட்டும் கொல்லிமலை வரைக்கும், இந்த பக்கம் பாண்டிச்சேரி வரைக்கும், இந்த பக்கம் ஒரு ஊர் கடலூரை தாண்டி பெண்ணாடு வரைக்கும், இந்த பக்கம் திண்டிவனம் வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணார். அவர் இல்லாத அவர் ஆட்சி பண்ண ஊர்ல பூரா சிவன் கோயில், அவர் ஆட்சி பண்ண சிவன் கோயில் பூராவும் 6 கால பூஜைக்கு நிபந்தனைகள் அமைச்சு கொடுத்தவர் மெய்ப்பொருள் நாயனார். இந்த ஊர்ல பிறந்து திருநீற்று தான் நமக்கு செல்வம், திருநீற்றை தினந்தோறும் யார் யார் பூசி அணிகிறார்களோ
அவளுக்கு இந்த உலக துன்பம், இந்த கலியுக துன்பம், நவகிரகங்களால் ஏற்படுகின்ற துன்பங்கள் எல்லாம் வராது. ஆகையினாலே திருநீற்றையே நீங்கள் தினந்தோறும் அணிந்து வீரட்டீஸ்வரரை வழிபாடு செய்து கொண்டு வருவீர்களே. ஆனால் உலக இன்பங்கள் எல்லாத்தையும் பெற்று இறைவனர்களுக்கு நீங்கள் பாத்திரமாகலாம் என்று உறுதியா சொன்னவர் மீப்பொருள் நாயனார். அந்த மீப்பொருள் நாயனார் தோன்றி மறைந்து ஜீவ சமாதியானிடம் நம்ம திருக்கோவிலூரில் கம்பீரமா ஆட்சி பண்ணார். ஒருவருக்கும் ராஜராஜ சோழன் போல சித்தரசர் ராஜராஜன் பேரரசனா இருந்தார். ராஜராஜ சோழனுக்கு நிகரா அவர் இந்த ஊர்ல பிறந்தவர் தான். ஆனா அவருக்கு நிகரா ஆட்சி பண்ணவர் மீப்பொருள் நாயனார். அதனாலே அவர் யாராலையும் வெல்ல முடியல. வெல்ல முடியல உடனே முத்தமாதனம் அப்படிங்கிற அந்த நாளிலிருந்து உலகம் முடியற வரைக்கும் சிவனடியாரோட எவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சிவனை தவிர வேறு எவரையும் வணங்காத வீர விவேகம் உடையவர்களா இருக்கிறதுனால அந்த வேப்பூருள் நாயனார வடநாட்டு மன்னன் அந்த முத்தநாதன் வெல்லவே முடியல. பார்த்தாம் சரி இவர் எப்படி வெல்லலாம், திருக்கோளூர் செழிப்பாருக்கு இந்த ஊரை கைப்பற்றி அவன் யோசனை பண்ணான். சிவனடியார் வேடத்துக்கு அவர் ரொம்ப மகிழ்ந்தவரா இருக்கிறார். திருநீர் பூசன காலில் விழுந்து கும்பிடுறார். அந்த வேடம் கொண்டுதான் அவரை நம்ம வதம் பண்ணணும்னு நினைச்சு அதே போல காவி உடைய கட்டிக்கிட்டான். ஜடாபாரம் தரித்து கொண்டால் எங்கெங்க பூசணும்னு அடையாளம் தெரியாத இடங்கள்லாம் திருநீரை பூசிக்கொண்டான். தாடி வச்சுக்கிட்டான், மீசியும் அதே போல வச்சுக்கிட்டான். வச்சுட்டு நேரா வந்தான். வந்தவர் பார்த்த உடனே மீப்பொருள் நாயனார் சொல்லி வச்சிருந்தார், சிவனடியார்கள் வந்து அவரை விசாரிக்காதீங்க, என்னுடைய அரண்மனை உள்ள விட்டுருங்கன்னு சொல்லி வச்சிருந்தார். அந்த வகையில் சிவனடியார் வேஷத்துக்கு அந்த முத்தநாதன் வரவே காவலாளிகளும் உள்ள போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டார்கள். முத்தநாதன் அரண்மனை வாயில சுவாமி மீப்பொருள் நாயனார் உள்ள பள்ளியரடைய படித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியார் காலை பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டார் அந்த முத்தநாதன் என்பவன். அந்த முத்தநாதன் அப்படி வரும்பொழுது தத்தம் அப்படின்ற மீக்காவலாடி அந்த மீப்பொருள் நாயனார் அவங்கள பார்த்த உடனே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. மந்திரி கழகு வரும்பொருள் உரைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல இவனை பார்த்த உடனே சந்தேகம் வரும். இவன் பொய்ச்சாமியார் போல தெரிகிறானே நினைச்சார். இப்போ சாமி உள்ளே கீழ் கொண்டு இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கார். இப்போ போற சமயம் இருக்குல்ல, அப்புறம் பார்க்கலாமே நீங்க அவரை அப்படின்னு சொன்னே இல்லை இல்லை, முக்கியமான ஒரு ஆகமம் ஒரு வேதத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அது அவருக்கு நான் படிச்சு காட்டணும். ஆக்கினால என்ன போக விட்டுனார். அவன் சொல்றதுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிட்டார். தகவல் உள்ள நுழைஞ்சிட்டார். உள்ள போன உடனே அந்த அம்மா காலை பிடித்துக் கொண்டு அந்த அம்மையார் மீப்பொருள் நாயனாருடைய மனைவி உடனே எழுந்தார்கள். எழுந்த உடனே தட்டி எழுப்பினார். உடனே சாமி எழுந்துட்டார். மீப்பொருள் நாயனார் எழுந்தவர்கள் திரும்பி பார்த்தார். சிவனடியார் வந்திருக்கிறத பார்த்த உடனே உடனே விழுந்து நமஸ்காரம் பண்ணார். சுவாமி இங்கு எழுந்துள்ளதுக்கு நான் என்ன தவம் பண்ணேன், தாங்கள் என்ன விஷயமாக இங்கு வந்தீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் சிவபெருமான் ஒரு பெரிய ஆகமம் ஒன்று எழுதி வச்சிருக்கார், அந்த புத்தகம் எனக்கு கிடைச்சது, அதை உனக்கு நீ சிவனடியாராச்சும் உனக்கு சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு உடனே சரி அப்படின்னா சொல்லுங்கன்னார். உங்க சமுதாரம் இங்க இருக்கக்கூடாது, அவங்கள உள்ள போக சொல்லுங்கன்னார். அந்த அம்மா உடனே உள்ள போயிட்டாங்க. உடனே இவர் உட்கார்ந்தார். இந்த முத்தநாதன் என்ன கூட நாற்காலி கொஞ்சம் அவன் மேலே உட்கார்ந்துக்கிட்டான். அவர் மேற்கொள்ள நாயினார் கீழே உட்கார்ந்துக்கிட்டு குரு சிஷியின் போல கீழே உட்கார்ந்துட்டு அவர் கேட்டார், மீண்டும் வணங்கினார். வணங்கி நீங்க இந்த ஆகம பொருளை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே அவர் ஆரம்பிச்சு புத்தகம் அவிழ்ப்பான் போன்றி அப்படின்னு புத்தகம் அவிக்கிற மாதிரி அது நடுவில் ஒரு பெரிய கத்தி வச்சிருக்கிறான், தெரியாம எடுத்து வந்திருக்கிறார், யாருக்கும் தெரியல. இவர் விழுந்து வணங்கினார். ஆகமத்தை சொல்லுங்கன்னு சொல்லி விழுந்து நமஸ்காரம் பண்ணி இப்படி குளிஞ்சார் பாருங்க. அந்த முத்தநாதன் உடைய ஓங்கி ஒரு விச்சரிவா கத்தி அந்த கத்தி நாடு முதுகில் ஓங்கி குத்திட்டான். குத்தின அப்படி திரும்பி பார்த்தார். சிவனடியார் வேடத்தில் வந்திருக்க சிவபெருமானோ என்னவோ நினைச்சிட்டார். அவர் நம்முடைய எதிரிதான் தெரிந்திருந்த போதிலும் அந்த சிவ வேடத்துக்கு அந்த ஜடாமாரத்துக்கு அந்த திருநீற்றுக்கு மகிழ்ந்த சிவபெருமானுடைய அடியார் ஒரு குத்தனா குத்தனா போறான்னு சொல்லி அப்படியே அமைதியா இருந்தார். அந்த சமயத்துல தத்தன் அவருடைய மெய்க்காவலர் உடனே ஓடி வந்தான். ஏதோ சந்தேகப்பட்ட மாதிரி ஓடி வந்து பார்த்து மெய்ப்பொருள் நாயனர் குத்தி விட்டான். குத்தி ரத்தம் முதுகுல வந்து உயிர் போற திருவாயில இருக்கிறார். உடனே அந்த தத்தன் தன்னுடைய உடைவாளை உரிய அவர் குத்த போனான். அந்த முத்தநாதனை குத்த போன உடனே அவர் பார்த்தார், தத்தா நம்ம இவர் நமக்கு சொந்தமானவன், நம்மவன் சிவனடியார், இவனை ஒண்ணும் பண்ணாதே அப்படின்னு சொல்லி கையாள தடுத்துட்டார். சாமி நான் என்ன பண்ணணும் இப்ப அப்படின்னா ஒண்ணுமில்லை, இவன் சிவனடியாரா இருக்கிறார். அப்படின்னாலே இவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நம்ம எல்லையை கடந்து விட்டு விட்டு வா அப்படின்னு சொல்றார். உடனே வழியில காவலாளிகள் நம்ம ஊர் மக்கள் இவனை தான் வதம் பண்ணிட போறாங்க, அப்படின்னாலே பாதுகாப்பா அவனை நம்ம நாட்டை கடந்து விட்டு வா அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் உயிரை தாங்கிக் கொண்டிருந்தார்.
இவர் குண்டி சத்தியர்களுடைய திருவண்ணாமலை தாண்டி செங்கம் வரைக்கும் நம்மளுடைய நடுநாட்டு பகுதி அந்த செங்கம் ஜனிகளை கொன்று உள்ள வரைக்கும் மெய்யடியாராகிய மெய்ப்பொருள் நாயனால் உயிர் பிரியவில்லை. என்ன காரணம்? தொண்டு பண்ணனுடைய உயிர் எவன் பிடிக்க முடியாது? தொண்டு பண்ணனுடைய இறைவனுக்கு தொண்டு பண்ணவன் எவன் எவனோ, இறைவனுடைய திருவடியை எந்த நேரமும் நினைக்கிறவன் எவன் எவனோ, இறைவனுடைய திருநாமமாக பஞ்சாட்சரத்தை எவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறானோ எவனோ அவர்களே எவன் இல்லை உலகத்தில் எவர்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இவ்வளவு தூரம் போய் வரவரைக்கும் மெய்ப்பொருள் நாயனார் உயிரை எவனோ மற்ற தெய்வங்களோடு கூட முடியவில்லை. உடனே அவன் வந்தான். சுவாமியே நீங்க சொன்னபடியே அந்த அந்த முத்தநாதனை நான் வெளியே கொண்டு விட்டுட்டு வந்துட்டே நான் என்ன பண்ணணும் அப்படின்னார். அப்படியே அவனை நோக்கி பார்த்தார். அடியாருக்கு இடையூறு பண்ணாம விட்டுட்டு வந்தியே அதுவே பெரிய குடியின் தம்பி ஆகினாரே, நீங்க என்னுடைய உயிர் போயிடும், போனாலும் பயப்படாதீங்க, திருநீற்றன்பை பாதுகாத்து திருநீர் எந்த நேரம் பூசுங்கள், சிவபெருமான எந்த நேரம் அணுகிக் கொண்டு வாடுங்கள், உங்களுக்கு எல்லா நலமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்தார் சிந்தித்தார். ஆவி புரிய போகின்றது, அது எங்கே போகும், யார் பிடிச்சிட்டு போவான், அந்தரமா இருக்கிற அந்த ஆத்மாவே திருநீரிலே இருக்கிற நடராஜ பெருமானே எழுந்து வந்து சிவகாமியோடு வந்து அந்த அந்த உயிரை அவர் எடுத்துட்டு போய் கைலாயம் வா அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிக்கிட்டு போயிட்டார் அப்படிங்கிறதான் நம்ம மேற்பொருள் நாயனாருடைய வரலாறு. அதே போல நீங்கள் அத்தனை பேரும் திருக்கோயிலூர் அன்றல் அத்தனை பேரும் சரி சிவபெருமானுக்கு அன்பர்களாகவும் அடியார்களாகவும் இருந்து திருநீற்றன்பை பாதுகாத்து உயிக்க வேண்டியது திருக்கோயிலூர் நகரத்துடைய மக்களுடைய மிகப்பெரிய பண்பு. திருக்கோயிலூர் நகரில் உள்ள எந்த அடியார்கள் வந்தாலும் இவர் அதான் பண்ணார் மேற்பொருள் நாயன் வரவங்களுக்கு வாங்கன்னு சொல்லி அவரை ஊர் விசாரிக்க கூடாது, அவர் ஜாதி விசாரிக்க கூடாது, அவர் எந்த மொழி பேசுறாரு விசாரிக்க கூடாது. அடியார் வடத்தில் இருந்தாருன்னா அவருக்கு உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்து நம்மால என்ன முடியுமோ அந்த உதவிகளை சுண்டோ ரேசியோ கொடுத்து பணமோ பொருளோ ஏதோ ஒன்று கொடுத்து அவரை வணங்கி வாழ்த்தி அனுப்புவதை தவிர வேற எந்த குறிக்கோளும் இல்லாத நகரமாக விளங்கியது நம்ம திருக்கோவிலூர் நகரம் என்பதை திருக்கோவிலூர் மக்களும் அதை பண்பாடோடு காபந்து பண்ணி மெய்ப்பொருள் நாயனாரை பேரும் புகழை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று பொதுவா உடையார் பெருமக்களுக்கு அந்த பொறுப்பு அதிகமாக இருக்குது என்று சொல்லி நிறைவு செய்து கொள்ள நன்றி வணக்கம். உத்தரம் மெய்ப்பொருளார் குருபூஜை நடந்து கொண்டு இருக்கீங்க வீரட்டேஸ்வரர் கோயில்ல. ஆயிரம்
முன்னாடி உள்ள கோயிலுக்குள்ள போனது வந்து மெய்ப்பர் நாயனாரோட உற்சவ சிலை. இது வந்து சிவன் பார்வதி. அவங்கள ஒரு வண்டியில் போக வச்சு சிவன் பார்வதியா அவங்கள பார்த்த மாதிரியே மெய்ப்பூர் நாயனாரை கோயிலை சுற்றி அழைச்சிட்டு போய் உற்சவம் பண்ணி திருப்பி இப்போ கோயிலுக்குள்ளே கொண்டாந்தாச்சு.
ஓகே வரவங்களே நல்லபடியாக நல்லபடியாக முடிஞ்சுது. ஹாய் உறவுகளே, வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்தீங்களா? இதான் வந்து விழா சிறப்பு காலண்டருங்க, காலண்டரோட மாடல் இது. அந்தாண்ட இருக்கிற மருதுபாட்டியர் படம் லைஃப் டைமில் வந்து ஃபஸ்ட் டைமாக என் வீட்டுக்கு வந்திருக்கேன். அகமுடையார் கல்வி மையம், திரு ராமு சுந்தர் அவர்கள், மேலமன்று ராஜவிழா அகமுடையார் மடம், துரை தேவனன் அவர்கள் எல்லாரையும் எனக்கு சேர்ந்து கொடுத்த படம். இந்த வருஷம் வந்து இதான் ஃபஸ்ட் டைமாக என் வீட்டில் வந்து ரெண்டு மருதுபாட்டியர் படம் இருக்கிறது. ஒன்று வந்து மெய்ப்பொருள் என விழா காலண்டர் படம், இன்னொன்று வந்து அகமுடையார் கல்வி மையம் படம். அப்புறம் சொந்தங்களே, நல்லா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்த்த விஷயங்கள் சில ஃபோட்டோஸில் இருக்காது, என்னோட பிளாக்ல உள்ள ஃபோட்டோஸில். ஃபோட்டோஸில் உள்ள விஷயங்கள், பல விஷயங்கள் வீடியோவில் இருக்காது. அதனால் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக என்ஜாய் பண்ண முடியும். குருகுலராயன் அகமுடியார் என்ற என்னோட பிளாக்ல ஃபோட்டோஸையும் வீடியோஸில் பார்க்க முடியாத விஷயங்களையும் பார்க்க முடிஞ்சவங்க அங்கே போங்க. ஃபோட்டோஸை பார்த்தவங்க, மிஸ் பண்ணவங்க, வீடியோவை பார்க்க முடியாதவங்க வீடியோவுக்கு வாங்க. மொத்தத்தில் ரெண்டையுமே முழுசாக பார்த்தீங்கன்னா தான் முழுமையான ஒரு விழாவோட எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டான ஒரு இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பார்க்க முடியும், ஓகேங்களா? மேலும் இனிமேல் வந்து வருடா வருடம் வந்து இதை வந்து சிறப்பாக நடக்க போகுது. திருக்கோவிலூரில் சிறப்பாக இல்லாமல் எல்லா கோவிலையும் தமிழகம் முழுக்க வந்து கொண்டு போக போகிறோம். அடுத்த வருஷம் திருக்கோவில் ஃபங்க்ஷனில் பார்க்கலாம். மறக்காமல் அருமை சொந்தங்கள் அனைவரும் வீடியோஸ் இந்த யூடியூப் சேனலில் இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் பேஜில் எங்கே போட்டிருந்தாலும் சரி, இந்த வீடியோஸை பார்க்குறது இல்லாமல் என்னோடய பிளாக்கில் உள்ள 80 படங்கள், மிக துல்லியமா 80 படங்களை பதிவேற்றிருக்கோம். மறக்காம கட்டாயம் அந்த 80 படங்களையும் பாருங்க, ஓகேங்களா? ரெண்டையுமே பாத்தீங்கன்னா நீங்க முழுமையா ஒரு இந்த விழாவை வந்து முழுமையான விவரங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வசதியா இருக்கும், ஓகே சொந்தங்களே? வேற ஒரு நல்ல காணொலியில சந்திப்போம். என்றும் உங்கள் குருகுலராயன் சுரேஷ் ஆகமுடியார். நன்றி, வணக்கம்.